ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது, வீடியோ பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முன்னோர்கள்லாம் செம்பு பாத்திரத்தில் தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. ஏன் குடிக்க சொல்லுவாங்க அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் குடித்தா 10 பிரச்சனை வரவே வராது. அது என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா செம்பு பாத்திரம் இருக்கும், ஆனால் அதை யாருமே வந்து தண்ணி ஊற்றி அதை குடிக்க பயன்படுத்துகிறதே கிடையவே கிடையாது. அது வீட்டில் எங்கேயாவது மூளையிலையோ இல்லை அலமாரிலையோ அடுக்கி தான் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இப்போ வரைக்கும் நம்ம வீட்டில் மட்டும்தான் செம்பு பாத்திரம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா தீர்த்தம் கொடுக்குறதுலேருந்து அந்த கரண்டிலேருந்து அந்த பாத்திரத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு செம்பாக தான் இருக்கும். ஐயப்பன் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கூட அந்த தீர்த்தம் குடிக்கிற தண்ணி முதற்கொண்டு பார்த்திங்கன்னா அந்த செம்பு பாத்திரத்தில் தான் நம்மளுக்கு வச்சுருப்பாங்க. அப்படி குடிக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. எல்லோரும் தண்ணி தானே, அதை எந்த பாத்திரத்தில் ஊற்றி குடித்தா என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. இப்போ அது குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள், என்னென்ன பிரச்சனை நம்மளுக்கு வராது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது என்னென்ன பிரச்சனை வராதுன்னு நம்ம பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம்ல. உடல் பருமனை குறைக்கும், இளமையை நீட்டிக்கும், நோய்கள் வந்தால் அது வந்து சீக்கிரமாக விரைவிலேயே குணமாகும், தைராய்டு சுரப்பிகள் கோளாறுகளும் தீரும், புற்றுநோய் அபாயம் கணிசமாக குறையும், இரத்த குறைபாடு அல்ல இரத்த சோகை தீரும், ஜீரண கோளாறு தடுக்கப்படும், இரத்த குழாய்கள் நலம் பெருகும், மூளை செயல்பாடு மேம்படும், மூட்டுவலி பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செம்பு பாத்திரத்தில் உள்ள தண்ணியை குடிக்கிறதுனால நம்ம சருமத்தோட நிறமும் கூடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி ஊற்றி அதையும் நம்ம உபயோகப்படுத்திகிட்டே இருக்கிறோம். நம்ம ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா 30 ரூபா, நீங்கள் அதை 10 தடவை வாங்கினாலே உங்களுக்கு 300 ரூபா ஆகிடும். அதுக்கு நீங்கள் வாட்டர் பாட்டிலே இப்போ பார்த்தீங்கன்னா செம்பில் செஞ்ச வாட்டர் பாட்டிலே கடையில் விற்கிது. ஒரு பாட்டில் வந்து 600 ரூபா தான் இருக்கும். அது வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கும்போது கொஞ்சம் காசு கூட தான் இருக்கும், ஆனால் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. நீங்கள் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் ஸ்கூலுக்கு கொடுத்துடும் போது அந்த செம்பில் செஞ்ச வாட்டர் பாட்டிலே வாங்கி அதில் தண்ணி ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க அங்கேயும் செம்பு பாத்திரத்துலேயே குடிப்பாங்க, இங்கேயும் வீட்லேயும் அதுலேயே குடிக்கிறதுனால உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், மூளை செயல்திறனும் அதிகமாகும், உங்களுக்கு ஞாபக சக்தி பிரச்சனையும் வரவே வராது, கணக்கு வந்து நல்லாவே போடுவாங்க. இந்த மாதிரி செம்பு பாத்திரத்தில் தண்ணி குடிக்கிறது அவ்வளோ நல்லது. நீங்கள் வீட்டில் இனிமே செம்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.